ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஓகே. என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து சிபிடி 1 வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரியா? அதேமாரி சிபிடி 2 கண்டிப்பாக இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது, ஓகே. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ராஜூஸ் கிளாஸஸ். ஐ எம் மனோஜ்குமார். ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு 6 விஷயங்கள் என்ன அப்படின்னா, மீன், மீடியன், மோட், ரேஞ்ச், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியேஷன். ஓகே, இதை பற்றின பேசிக் ப்ராப்ளம்ஸ் என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின்ஸும் ஒரு கலெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதையும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மீன் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. இதுக்கு மீன், மீடியன், மோட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மீன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீன்கிறது ஜஸ்ட் ஆவரேஜ், நம்ம ஆவரேஜ் நார்மலாக கண்டுபிடிப்போம்ல, அதுதான் மீன். சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தான் வந்து மீன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 10, 20, 34, 35. ஓகே, 35 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேம்ஸ் வந்து 7 டேம்ஸ். ஸோ 35/7, 5. இந்த செட் ஆஃப் நம்பர்ஸுக்கு வந்து மீன் கேட்டிருந்தாங்கன்னா 5 தான், சரியா? நார்மல் ஆவரேஜ். மீடியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுத பார்க்கணும், சரியா? எழுதணும் ஆக்சுவலாக 1, 1, 3, 6, 7, 8, 9. ஓகே, அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதணும். எழுதிட்டு இப்போ வந்து மிடில் வேல்யூ தான் வந்து மீடியனாக இருக்க முடியும். மிடில் வேல்யூனா இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் 6, இந்த சைடு நமக்கு 3 இருக்குது, இந்த சைடு 3 இருக்குது, அதாவது ஆட் நம்பர்ஸ், மொத்தம் 7 நம்பர் இருக்கிறதுனால டைரெக்டாக நம்ம மிடில் வேல்யூ தான் வந்து மீடியன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஈவன் நம்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் எப்படி மீடியன் எடுக்கணும் அப்படின்னா, இந்த மிடில் டேம்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணாலே அதுதான் வந்து மீடியனாக இருக்க முடியும், சரியா? ஆட் நம்பர்ஸ்க்கு மிடில் வேல்யூ, ஈவன் நம்பர்ஸ்க்கு மிடில் இருக்கிற அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 6+7/2, அதுதான் வந்து மீடியனாக இருந்திருக்கும். ஓகே, மோட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த வரிசையில் வந்து அதிகமாக எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் வந்து மோட். ஸோ இதில் வந்து நமக்கு 1 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து மோட் வந்து 1 தான். ஓகே, ஸோ வேறு ஏதாவது நம்பர் வந்து மறுபடியும் இப்போ 6 வந்து 2 இருக்குது அப்படின்னா 1 and 6 ரெண்டுமே வந்து மோட் தான். ஓகே, ஸோ இது ரிலேட்டடான சம்ஸும் வந்து CBT 1 கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து ரேஞ்ச். ரேஞ்சுனா ஒன்றுமே இல்லை, இதில் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, சரியா? இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்னென்னு பாருங்கள், 9, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 1. ஸோ 9-1, 8. ஸோ ரேஞ்ச் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் வந்து 8 தான். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இதில் நம்ம கொஸ்டின் இந்த தடவை எதிர்பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா என்னென்னா, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ 9-1, 8/9+1, 10. ஸோ 8/10, 4/5, இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, கொஞ்சம் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். அதிலே வந்து நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஓகே, இன்றைக்கான முதல் கொஸ்டின், ஃபைன் த மீன் ஆஃப் த ஃபஸ்ட் 6 ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, இது வந்து NTPC கேட்ட கொஸ்டின். ஓகே, மீன் ஆஃப் த ஃபஸ்ட் 6 ப்ரைம் நம்பர்ஸ், மீன்னா ஜஸ்ட் ஆவரேஜ் நான் சொல்லிட்டேன், நமக்கு வந்து ப்ரைம் நம்பர்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு 6 ப்ரைம் நம்பர்ஸ் என்னது, 2, 3, 5, 7, 11, 13, அதுதான் 6 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணி 6 டிவைட் பண்ணுறோன்னா அதை வந்து ஆன்சராக இருக்க முடியும். ஸோ 5, 10, 17, ஒரு 18, 28, 28+13, 41/6. ஓகே, ஜஸ்ட் ஆவரேஜ், 41/6 தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, த மீன் ஆஃப் 10 அப்சர்வேஷன் இஸ் 17, 1 அப்சர்வேஷன் இஸ் இன்க்ளூடட் அண்ட் த நியூ மீன் பிகம்ஸ் 16, த 11th அப்சர்வேஷன் இஸ். ஓகே, கன்வென்ஷனாக பண்ணோன்னா 10 × 7 சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ப்ளஸ் ஒரு நம்பர் நமக்கு ஆட் ஆகுது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இதோட மீன் எவ்வளவு, 16, சரியா? இப்போ எக்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ 170 ப்ளஸ் ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 × 16 எவ்வளோ வரும், 176. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 6, சரியா? டைரெக்டாக நம்ம பண்ணிடலாம், இதுக்கான ஆன்சர் வந்து 6. ஓகே, இப்படி அப்படி இல்லைன்னா இதை ஷார்ட்கட்டாக பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் மொத்தம் ஆவரேஜ் வந்து 7 இருக்குது, இங்கே வந்து 16, அதாவது 1 குறைஞ்சிருக்கு, அப்படி தானே? மொத்தம் 11 டேர்ம் இருக்குது. ஸோ 11 1 குறைஞ்சிருந்துச்சுன்னா இனிஷியலாக ஆவரேஜ் 17 இருந்திருக்கு. ஸோ -11 பண்ணிட்டோன்னா 6. அப்போ அந்த 6th நம்பர் 11th அப்சர்வேஷன் வந்து 6 தான் இருக்கும். இது இப்படியும் நம்ம பண்ணலாம், இப்படியும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம்.
ஓகே தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் 3 வாட் வில் பி த பாப்புலேஷன் வேரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் வேரியன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நான் வந்து சிக்மான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் அவ்வளோதான் சரியா இதுதான் ரிலேஷன் பிட்வீன் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 கொடுத்துருக்காங்கன்னா வேரியன்ஸ் வந்து 3 ஸ்கொயர் 9 தான் ஓகே ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு ஒரு சம் இருக்குது நம்ம அதை பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் மோட் ஆஃப் த டேட்டான்னு சொல்லிட்டாங்க ஸோ ரேஞ்ச் ரேஞ்ச்னா என்ன லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்னென்னு பாருங்கள் 29 தான் இருக்குது ஸோ 29 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 16 சரியா 16 தான் இருக்குது ஸோ 29 மைனஸ் 16 எவ்வளவு 29 மைனஸ் 13 ஸோ இதோடைய ரேஞ்ச் வந்து 13 வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதிலேயே நம்ம முடிச்சிடலாம் தேவையில்லாமல் வந்து மோட்னு ஒன்றும் இல்லை எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் மோட் ஸோ 18 வந்து நமக்கு 3 times இருக்கிறதுனால ஆன்சர் வந்து 13 into 18 ஓகே நெக்ஸ்ட் சம் ஃபைன் த மோட் அண்ட் மீடியன் இது எல்லாமே வந்து சிபிடி 1 தான் ஜஸ்ட் ஒரு 30 seconds கூட ஆகாது இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேர் ஒருவேளை கிராஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃபைன் த மோட் அண்ட் மீடியன் ஆஃப் த டேட்டான்னு சொல்லிட்டாங்களா ஸோ என்ன பண்ண மோட்னா அதிக நம்பர் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் வந்து ஸோ 8 வந்து நிறைய தடவை ரிப்பீட்டாக இருக்கிறதுனால மோட் வந்து 8 ஸோ நமக்கு வந்து மோட் அண்ட் மீடியம் தானே கேட்குறாங்க ஸோ இந்த சைடு வந்து எது ஃபஸ்ட் இருக்கு அப்போ 8 சி ஆப்ஷன் தான் வந்து கண்டிப்பாக நமக்கு ஆன்சராக இருக்க முடியும் மீடியம்னா ஒன்றும் இல்லை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் சாரி மிடில் வேல்யூ அரு அசெண்டிங் ஆர்டர் நம்ம எழுதணும் அதில் மிடில் வேல்யூன்னு சொல்லியாச்சு ஸோ 6 வந்து ஒரு 3 தடவை இருக்குது அதுக்கப்புறம் 7 அப்புறம் 8 வந்து ஒரு 4 தடவை இருக்குது இப்படி தானே மொத்தம் எத்தனை டைம் இருக்குது ஒரு 9 times இருக்குது ஸோ மிடில் வேல்யூ தான் நமக்கு வந்து மீடியம்னு நாம் பார்த்துருக்கோம் இப்போ ஆன்சர் வந்து 8 and 7 தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ இதுவும் அதே தான் வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ்னால் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிட்டு மீடியன் நம்பர் தான் ஓகே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கொஸ்டினாக பார்த்துடலாம் ஓகே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த செட் ஓகே இதுவும் வந்து சிபிடி 1 கேட்டிருக்காங்க இந்த சமம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 10, 11, 9, 11, 9 ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்களா அதை நம்ம எழுதிக்கலாம் இப்படி 10, 11, 11 ஓகே 5 நம்பர் நம்ம எழுதிட்டோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஆவரேஜ் இதுக்கான ஆவரேஜ் என்னது 10 தான் இருக்க முடியும் ஓகே ஏன்னா இங்கே -1 இங்கே -1 இங்கே +1 +1 டேலி ஆகிறதுனால ஆவரேஜ் வந்து 10 தான் ஓகே இந்த 10 நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இங்கே ஒரு செட் ஆஃப் நம்பர் நம்ம எழுதணும் ஓகே எக்ஸ் மைனஸ் இதை எக்ஸ் பார் நம்ம எழுதிக்கிறேன் இதை வந்து நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன் சரியா இப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் இப்போ 9 - 10 இந்த சீரியஸை நம்ம ஃபில் பண்ணணும் 9 - 10 - 1 சரியா இது நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பண்ணணும் அப்போ மறுபடியும் 9 - 10 - 1 10 - 10 - 0 11 - 10 - 1 11 - 10 - 1 ஓகே எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இதுக்கான ஆவரேஜை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அந்த நம்பர்லேருந்து இது நம்பர் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஒரு சைடு எழுதணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இதை ஸ்கொயர் பண்ணி நம்ம எழுதணும் ஸோ -1 ஸ்கொயர் 1 - 1 ஸ்கொயர் 1 0 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 4 வரும் சரியா ஸோ 4 மொத்தம் எத்தனை டேம் இருக்குது 5 இருக்குது 4/5 ஆக்சுவலாக இது என்னது அப்படின்னா வேரியன்ஸ் ஓகே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து வேரியன்ஸ் நமக்கு தேவை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது ரூட் ஆஃப் 4/5 அதாவது ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஓகே ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க 2/√5 ஓகே ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து 2/√5 இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் என்ன எது கொடுத்துருந்தாலும் வரிசைக்காக நம்ம எழுதிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணி ஒரு செட் எழுதிட்டு அப்புறம் ஸ்கொயர் பண்ணோம் சரியா இதுதான் வந்து ஃபார்முலாவாக இருக்கும் எப்படி அப்படின்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் இது வந்து வேரியன்ஸாக இருக்கும் இதுக்கு ரூட் எடுத்திருந்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஓகே இப்போ இந்த சமம் நம்ம பார்க்கலாம் வேரியன்ஸ் ஆஃப் த டேட்டான்னு சொல்லிட்டு 2, 4, 5, 6, 8 and 17 is 23.33 கொடுத்துருக்காங்க அதேமாரி இது இந்த வேரியன்ஸ் ஆஃப் 4, 8, 10, 12, 16 and 34 என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா இதில் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 into 2, 4 into 2 அதேமாரி 5 into 2 எல்லாத்தையுமே 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியன்ஸ் வந்து 23.33 இந்த டேட்டா வந்து 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து டேரெக்டாக வந்து வேரியன்ஸை 2 மல்டிப்ளை பண்ணக்கூடாது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் ஓகே 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிருன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வந்து
டூவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய ஸ்கொயர் தானே வேரியன்ஸ். அதனால் வந்து இந்த நம்பரை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே நமக்கு எல்லா டேட்டாவும் டூவால் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ வேரியன்ஸ் வேணும்னா ஃபோரால் தான் ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் சரியா. ஸோ ஆன்சர் வந்து 93.33 தான் இருக்கும். 23 × 4 வந்து 92 ப்ளஸ் ஆட் பண்ணணும் நமக்கு வந்து 93.333. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த பேசிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் செம்மா கேட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சிருந்தாலே சிபிடி ஒன்ல கேட்குற ஒரு 2-3 கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகே, சிபிடி 2க்கும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.